கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஓடா. என்ன தம்பி குரமா வர்றிய? தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லாவே இல்லைங்கிறானே, அதனாலதான் பழமொழியில பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டேன்ல. பழமொழியில பதிலடியா? இந்த பழமொழிக்குதான் அர்த்தம் உங்களுக்கு யார் சொன்னா? வேற என்ன, அண்ணனுக்கும் பெட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. வேணும்னா இந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? விடவா போறீங்க, சொல்லுங்க கேக்குறேன். கழு அப்படின்னு ஒரு கோர புல்லு வகை இருக்காமையா, அந்த கழுங்குற கோர புல்லு வகையில தக்கிற பாயில இருந்து கற்பூர வாசம் வருமா? அதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை, இதுதான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். அது தெரியாம நம்ம யாரையோ கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு வரவு போறவளை எல்லாம் திட்டிக்கிட்டு தெரியிறோம். அண்ணே நானே புண்பட்டு வந்திருக்கேனே, இப்படி பண்றீங்களே? புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, சும்மா வா. இப்ப சொன்னீங்க பாருங்க, இது நூத்துல ஒரு பழமொழி. இந்த நான் போய் புகையை போட்டு வந்துறேன் ஒரு நிமிஷம். தம்பி தம்பி நீங்க நினைக்கிற புகை கிடையாது, புண்பட்ட நெஞ்சை வேற ஏதாவது ஒரு நல்ல செயலில் புகவிட்டு ஆற்று அப்படிங்கிறதுதான் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கிறது. தமிழ் யாருக்கும் எப்பவும் எந்த கெட்ட பழக்கத்தையும் சொல்லி கொடுக்காது, தெரிஞ்சுக்கோங்க. அப்ப களவும் கற்றுமற யாரு சொல்லி கொடுத்ததாம்? அது களவும் கற்றுமற கிடையாது, களவும் கத்து மர. களவும் அப்படின்னா திருடுறது, கத்து அப்படின்னா தமிழ்ல பொய் சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திருடுறதையும் பொய் சொல்றதையும் மறந்துரு அப்படிங்கறது தான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். அண்ணே நானே 1000 பொய்யை சொல்லி இப்பதானே ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்கேன், விட்டுருக்கேனே என்னைய. அது 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணல ராசா, 1000 தடவை போய் சொல்லி. நம்ம உற்ற உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நேர்ல 1000 தடவை போய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு தமிழ் சொல்லியிருக்க தவிர, 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணலாம் தமிழ் சொல்லி கொடுக்காது பொய் சொல்ல. அதுவும் போல நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம். நீங்க எல்லாம் அப்படி மாத்திக்கிறலன்னா கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சிரமம் தானே. ஏன்னா பாத்திரம் அறிந்து பிச்சையிடு கோத்திரம் அறிந்து பொண்ணை கொடுன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. கோத்திரம் கூத்திரம்லாம் பேசாதீங்க, அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாதுனே. தமிழ் இதை தான் சொல்லி கொடுக்குதா? அப்படி கிடையாதியா, தமிழ் யாரையும் எந்த காரணத்துக்காகவும் எப்பயுமே பிரிக்காது. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு கோத்திரம் அறிந்து பொண்ணை கொடுனா என்னன்னா, முன்னாடி காலத்துலலாம் புலவர்கள் பாடு பாடி அரசர்கள் கிட்ட காசு வாங்கிட்டு போறது வழக்கம். அப்படி அவங்க பாடும்போது அந்த பாடும் திறமையை அறிந்து அவங்களுக்கு பிச்சையிடுங்க அப்படின்னு ராசாக்களுக்கும், கோத்திரன் அறிந்து பெண்ணை கொடுனா கோனா அரசன், அரசனினுடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லப்பா. சாரிண்ணே தெரியாம சொல்லிட்டேனே, இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்ற மாதிரி உங்ககிட்ட ஏதோ போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு கோவத்துல பேசிட்டேனே. ஆஹா, அருமையான பழமொழி. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆ நெய் பூ நெய் இப்படிதான் இந்த வார்த்தையை பிரிச்சு பார்க்கணும். ஆனா பசுமாடு நமக்கு தெரியும், அந்த பசுமாட்டு நெய்யை சாப்பிட்டோம்னா உடம்பு அப்படியே புசிட்டிக்கா சூப்பரா குண்டு குண்டுன்னு வந்துருவோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி அதுக்கு ஒரு காலம் வந்தா பூ நெய், பூவுடைய நெய்ங்கிறது தேனை குறிக்குது. அந்த தேனை திருப்பி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு குறைஞ்சிரும். இதாயா, ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தா பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அம்மா ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்கிற நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கே, மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு தீர்வா பழமொழி சொல்லியிருந்தா கேட்டுட்டு அதையாவது போய் சொல்லி கொடுத்துருப்போம். என்னமோ போங்க, அதுக்கு என்ன அருமையான ஒரு பழமொழி இருக்குல்ல, அது என்னது? ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு உங்க அம்மா டைம் போய் சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி டைம் போய் சொல்லுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அது என்ன, இப்ப உங்க அம்மாக்கு உங்க பொண்டாட்டி ஊரா வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளைய அவங்க பத்திரமா ஊட்டி வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை நல்லா பாத்துக்கிடுவாங்க, அதனால உங்க அம்மாவுடைய பிள்ளை சந்தோஷமா இருக்கும். ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை சந்தோஷமா இருக்கும். இது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கும் ஏதுவா சொல்லலாம். எப்படி? உங்களுக்கும் உங்க பொண்டாட்டி ஊரா வீட்டு பிள்ளை, அவங்க கர்ப்பமா இருக்கும் போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைய அவங்க பத்திரமா பாத்துக்கிடுவாங்க. இப்படி எல்லாரையும் இணைக்கிறதுக்கு குடும்ப உறவுகளை சேர்க்கறதுக்காக தமிழ் கொடுத்த அருமையான கொடை இந்த ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளருங்கிற பழமொழி. தமிழ் யாரையும் என்னைக்கும் பிரிக்காது, தப்பு செய்ய சொல்லாது, அறம் சொல்லி கொடுக்கிற மொழியா தமிழ். இந்த இப்பயே போறேன் பாருங்க. அம்மா அண்ட் டார்லிங், ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வருமா? ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துக்கோங்க. கத்துனா பொய் சொல்றதுன்னு அர்த்தமாண்டா, துன்பட்ட நெஞ்ச புகையை விட்டு அத்துனா வேற ஒரு அர்த்தமாண்டா. அப்படி சொல்லுங்கய்யா, தமிழ்யா.